ஆரம்ப காலத்திலேருந்து நமக்கு இனிய நண்பர், நிறைய நிகழ்ச்சியெலாம் பண்ணியிருக்கோம். தொண்ணூறில் வந்து இல்லை, அதுக்கு முன்னாடியே நிறைய நிகழ்ச்சியெலாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி படங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு மனிதர். அதாவது பார்த்திங்கன்னா, அதாவது வந்து உதவி யார் கேட்டாலும் வந்து உடனே எந்த நேரம்னு பார்க்க மாட்டார். உதவின்னு கேட்டால் உடனே அடுத்த நிமிஷமே அவர்கிட்ட இருக்குதோ இல்லையோ உடனே வந்து ஏற்பாடு பண்ணி அந்த உதவி அப்படியே செஞ்சிருவார். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பண்பாளர், நல்ல மனிதர். அப்புறம் பார்த்திங்கன்னா, நிகழ்ச்சிக்கு வந்து அவர் வந்து நிகழ்ச்சி கூப்பிடுவாங்க. ஆனால் அவர் மட்டும்னா வந்து அமௌண்ட்டு பேசிட்டு அவர் தான் போவார் நிகழ்ச்சிக்கு. அவர் மட்டும்தான் போவார் நிகழ்ச்சிக்கு. ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா, நாலு பேர் கூட்டு போவார். அவர் மட்டும்தான் கூப்பிடுவாங்க. இருந்தாலும் ஒரு நிகழ்ச்சி வந்து மற்றவங்களும் ஒரு நாலு கலைஞருக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்லி நாலு கலைஞருக்கு அந்த நிகழ்ச்சி கொண்டு போய் அந்த ப்ரோக்ராம் பண்ண வச்சு இவர் சம்பளத்துலேயே அந்த நாலு கலைஞர்களுக்கு கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல பண்பாளர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அந்த கொரோனா டைமில் இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அவ்வளோ உதவி பண்ணார். அப்புறம் இந்த சென்னையில் மழை வந்து இந்த வெள்ளம் வந்து அப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கு அப்படிலாம் பண்ணார். அதே மாதிரி நம்ம சினிமாவில் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து நிறைய உதவி டைரக்டர்கள், சின்ன நடிகர்கள் அவங்களாம் இருப்பாங்களா, அவங்களாம் வந்து பசங்களுக்கு கல்வியெலாம் அந்த இதெல்லாம் கட்ட முடியாது பணம், அதெல்லாம் சொன்னிங்கன்னா உடனே அவர் ஏற்பாடு பண்ணி அந்த இதெல்லாம் செய்வார். அவர்கிட்ட இருக்குதோ இல்லையோ அது ப்ரோக்ராமாக பண்ணோம்னா அந்த காசு அப்படியே சால்வ் பண்ணிட்டு வந்துடுவார். அவர் வீட்டுக்கு போனால் கூட பணத்துக்கு வேறு ஆளுக்கிட்ட கடன் வாங்கிட்டு தான் வீட்டு செலவுக்கு அவர் கொண்டு போவார். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி ஒரு உதவி செய்வார். உண்மையிலே வந்து அவர் வந்து எங்களை போகிற நண்பர்கள்லாம் வந்து அவரை மிஸ் பண்ணுறோம். அதே மாதிரி அவங்க வீட்டில் வந்து அவ்வளோ பாசமாக இருப்பார். ஆனால் அவங்களுக்கெல்லாம் என்ன ஆறுதல் சொல்கிறதே தெரியல. அது அந்த கடவுள் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, சிவனுடைய பயங்கர பக்தி. நேற்று பாருங்கள், நேற்று வந்து மகா சிவராத்திரி கோயிலுக்கு போட்டு வந்திருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு இது நடந்திருக்கு. இது என்ன சொல்கிறது, அது வார்த்தையே வரமாட்டேங்குது. உண்மையிலே வந்து அவருடைய ஆத்மா சாந்தடைய அந்த இறைவனை வேண்டுகிறேன். மயில்சாமி சார், மிஸ் பண்ணுறேன். நன்றி. எம்ஜிஆர் மீது பற்று, சிவன் மீது பக்தி, ரெண்டும் கொண்ட ஒரு நிகழ்கால வள்ளல். அடுத்தவங்களுக்கு உதவணும் அப்படின்னு சிந்தனை இருந்தால் போதும், அது சொத்து இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த நல்ல எண்ணம் இருந்தாலே போதும், அடுத்தவங்களுடைய கண்ணீரை துடைச்சிடலாம் அப்படின்றதுக்கு. ஒரு பள்ளிக்கூடம் போகாத ஒரு பட்டினத்தாராக, ஒரு சித்தனாக வாழ்ந்து மறைந்தவர் தான் மரியாதைக்குரிய மயில்சாமி அவர்கள். 57-58 வயது என்பதெல்லாம் மரணத்திற்கான வயது கிடையாது. தான் இருக்கக்கூடிய பகுதிகளிலேயே எவ்வளோ பெரிய நல்ல பேர் வாங்கியிருக்கிறாரு, என்ன கூட்டம். ஒரு மனிதனுடைய மரணம் அவருடைய வாழ்ந்த வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை சொல்லுன்னு சொல்லுவாங்க. அவர் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய அர்த்தம், இயக்குனர் ஜீவா அவர்கள் இறந்த பொழுது சொன்னார், எம்ஜிஆருடைய பக்தர் இழந்தது ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்னு பாருன்ட்டேன். இப்போ 1997 சந்திரநாத் சார் அவர்களுடைய, நான் முத முத அப்போ தான் திரைத்துறைக்கு வர்றேன், ஒரு படத்துக்கு வசனம் எழுதக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்ச பொழுது, டெல்லி கணேஷ் சார், வெண்ணிராடை மூர்த்தி சார், ராதாரவி அண்ணன், அங்கே தான் மயில்சாமி அவர்களை பார்க்குறேன். முத முத பார்க்குறேன். அதுக்கு முன்னால் லட்சுமண் மயில்சாமி என்னுடைய அந்த மிமிக்ரி கான்செப்டை பார்த்து அந்த கேசட்டு கேட்டு எல்லாரையும் போல் நானும் அப்படியே ரசித்தேன். நேரில் பார்க்குற பொழுது அவர் இருக்கிற இடத்த சுற்றி ஒரு உற்சாகம், எப்பொழுதுமே மற்றவர்களை மகிழ்ச்சி செய்வது அதுதான். அது வார்த்தை ரீதியாகவோ அல்லது ஏதாவது உழைப்பு ரீதியாகவோ அற்புதமான மனிதன். நிறைய பேர் தாழ்வு மனப்பான்மை கொண்டவர்களுக்கு, நம் படிப்பறிவு கிடையாது, நான் என்ன பண்ண போகிறேன்னு அப்படி நினைக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு நிச்சயமான ஒரு உதாரணம். ஒரு விஷயத்தை உள்ளே வச்சுக்கிட்டார் ஒரு எம்ஜிஆர், அவ்வளோதான். நல்லவர் கேட்டு எம்ஜிஆர் அவருடைய படங்களும் அவர் கொடுத்த அந்த பாடல்களை மட்டுமே மண்டையில் ஏற்றிக்கிட்டு ஒரு மனிதன் வந்து ஒரு வள்ளலாகவே வாழ்ந்து மறைஞ்சிருக்கிறாரு.
எல்லாரும் வந்து நிகழ்ச்சியில் சொல்லிட்டு போகிறது பெரிய விஷயங்கள் கிடையாது. துணை சபாநாயகர் அவங்க வந்திருந்தாங்க, பிச்சாண்டி ஐயா அவர்கள்ட்ட அப்புறம் தான் சொன்னேன். இந்த குடும்பத்துக்கு தந்தையாக இருந்து ஆனால் ஒரு தந்தை யாருக்கும் எப்பவும் எது வேணாலும் நடக்கலாம். மரணம் வந்து சாதாரணமாக தூக்கிட்டு போகுது. இந்த கல்யாணம் பண்ணி குழந்தைகளை பெற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பதட்டம் பதப்பதப்பு ரொம்ப கொடுமை. அவர்கள் செத்துக்கு மேலே போயிடலாம். அவர்களால் இந்த பூமிக்கு படைக்கப்பட்ட இந்த குழந்தைகள் வந்து பிச்சாண்டி ஐயா அவர்கள்ட்ட நான் கேட்டேன், உங்களுடைய மருமகனாக இருக்கட்டும், மருமகனுடைய தம்பி இவனாக இருக்கட்டும், ரெண்டு பையங்களையும் உங்கள் பிள்ளைங்களாக நினச்சி ஒரு ஃபாதர் ஸ்தானத்திலிருந்து அந்த குழந்தைக்கு அந்த குடும்பத்துக்கு ப்ராக்டிக்கலாக ஆறுதல் கொடுங்க, ப்ராக்டிக்கலாக அந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய சக்தியை இறைவன் உங்கள்கிட்ட கொடுத்துருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை கோரிக்கையை வச்சுட்டு வந்தேன். மரணம் கண்ணீர் எல்லோரும் ஒரு நாள் சாகத்தான் போகிறோம், இதே மாதிரி ஒரு கூட தான் போவாங்க. ஆனால் அது ப்ராக்டிக்கல் அந்த குடும்பத்தை நான் நினச்சி பார்க்குறேன். ஒரு தந்தையாக ஒரு மாமனாராக நானும் இருக்கிற காரணத்தினால ஒரு கலையில் மற்றவருடைய மகிழ்ச்சி செய்த ஒரு மனிதன் வந்து இன்றைக்கி செல்லக்கூடாத வயசில் போயிட்டார். இந்த இடத்துல ஒரு சிவன் கரெக்டாக அவர் கூப்பிட்டு போயிட்டார்ன்ற மாதிரி நினைக்கிறேன். அப்படி தான் நான் நினைக்க முடியும், வேறு அதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது. சின்ன கலைவனார் வேக் சார் மரணத்தையே ஜீரணிக்க முடியாத ஒரு சூழலில் ஒரு வள்ளல் மாதிரி வாழ்ந்த ஒரு மனிதன் மயில்சாமியுடைய மரணம் என்பது எங்களை போட்ட சினிமாவில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் சரி, நம்ம ஊடகத்துக்கும் சரி, எல்லாருக்கும் சரி, நடந்திருக்கக்கூடாத மரணம் நடந்துருச்சு. நிச்சயமாக இல்லாமல் இறைவன் அவருடைய ஆத்மாவை சாந்தி கொடுத்தார். என் மாப்பிள்ள 38 வருஷம் எனக்கு ஃப்ரெண்டு, எல்லாருக்கும் நல்லது. அவன் இழப்பு எங்களுக்கெல்லாம் ரொம்ப பாதிச்சு, எங்கள் மாதிரி நடிகர்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம். நான் வெளியூர்லேருந்து காலையில் செய்தி கட்டணும் ஓடியான்ட்டு ஆத்மா நல்ல சாந்தி ரொம்ப எனக்கு 1985 பழக்கம். எனக்குள்ள ஒரு படம் கமல் சார் ஹீரோ, நான் வில்லனா நடித்தேன். டார்ஜிலிங்கில் வந்து ஒரு ஃபைட் எடுத்தாங்க ரோப் காரில், அதனுடைய க்ளோஸ்அப்ஸ் எல்லாம் விஜய கார்டனில் எஸ்பி முத்துராம் சார் மேட்ச் பண்ணிட்டு இருந்தார். அப்போ கமல் சார் தான் கூப்பிட்டு உங்கூர் பையன் சத்யராஜ் நல்லா மிமிக்கிட் பண்ணுமா அப்படின்னு அறிமுகப்படுத்தி வச்சார். தீவிரமான எம்ஜிஆர் ரசிகன், யாரு குறவினாலும் தயங்காம செய்வான், ஃபோன் பண்ணுவான் உரிமையோட. தலைவரே இப்படி ஒரு ஆள் வருவாப்புல, இந்த அமௌண்ட்டை கொடுத்து விடுங்க, கரெக்டாக கொண்டு போய் சேவ். 57 வயசுங்கிற வயசே இல்லை. அவன் கல்யாணம் பசங்க கல்யாணம் எல்லாம் குப்பா இருந்திருக்கு. ரொம்ப நினைச்சாலே கஷ்டமா இருக்கு. அவ்வளவு அவ்வளவு வாரத்துக்கு ஒரு தடவை பேசிடுவாங்க. எல்லாம் பசங்கெல்லாம் பார்த்துக்கணும். அவங்க அம்மா அறிவு கொடுப்பேன். 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து நான் போட்டா பிடிக்கணும் சார் அப்படின்னா, வா தம்பி என்னோட இன்னும் சேர்ந்து போட்டா பிடி அப்படி ரொம்ப தெய்வமா இருந்தது. பேசக்கூட முடியல, அவரை மறக்கவே முடியல. என்னால் இந்த முடிவு கிட்டன்னு போட்டா அப்படி அப்படின்னு தெளிவாக கொடுத்தாரு.